எல்லோருக்கும் வணக்கம். அசுரவதம், நான் முதல்ல வந்து இந்த படம் என்னுடைய ப்ரொடியூசருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லலித் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பிரேம்கிட்ட நான் கதை கேட்டுகிட்டு இருந்தேன். பிரேம் ஏதாவது கதை கேட்டிங்களா? கேமராமேன் பிரேம் பசங்க சுந்தரபண்ணி எல்லாம் பண்ணியிருந்தார். கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு என்னோடய ஃப்ரெண்டு மருது பண்ணி என்னோடய கதை வச்சுருக்கேன், ஒன்றுனா சொல்லிட்டு போகிற கேளுங்க சார் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு. ஸோ பிரேம் எனக்கு அனுப்பிச்சி விட்டு கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் கேட்டவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த படம் எல்லாம் தயார் நிலையில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தப்போ, அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் லலித் சார் வந்தார். நான் அவங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சார் ஏற்கனவே ஒரு படம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கதை கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நானும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து நான் அந்த படத்தை எடுக்கிறேன், நானே இது பண்ணுறேன், கதை கேட்கலை, எதுவுமே கேட்கலை. இந்த படத்தை கதை கேட்காமல் ஒரு ப்ரொடியூசர் இதை வந்து எடுத்துகிட்டு போனார். ஒரே ஷெடியூலில் அவருக்கு முடிச்சு கொடுக்கணும், தூங்காமல் எல்லாமே முடிச்சு கொடுக்கணும்னு எல்லாரோட எங்கள் டீமுக்கெலாம் அதுதான் இருந்தது. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து என்னுடைய கேமராமேன் கதிர் அதில் ரொம்ப இதாக இருந்தான். ஸோ என்னுடைய பிரச்சனைகளும் அவன் சுமந்தான் அந்த படத்தில். எனக்கு நிறையா விஷயங்கள் அதில் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த படத்துக்கு இருந்தான் கதிர். ஸோ ஃபோட்டோ சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கான். ஸோ கதிர், திலீப் மாஸ்டர். ஏன்னா படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஸோ திலீப்போடு தான் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணேன், எங்களையும் பெண்டு எடுத்தார். ஸோ அப்படி இருந்தது, திலீப்பு, கதிர், ஸோ டைரக்டர் மருதுபாணியன், ஸோ எல்லாமே அவங்க இதில் இது பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவுட் பண்ணோம். ஹோல் டீமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாமே மேனேஜர் டீம்லேருந்து லைட்மேன்லேருந்து என்னென்னா டிசம்பர் மாதம் அது ஷூட் பண்ணோம், நவம்பர் டிசம்பர். ஸோ அப்போ கொடைக்கானலில் அவ்வளோ குளிர். ஸோ அதெல்லாம் பார்க்காம அந்த லைட்மேன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அப்படி ஒரு இதாக பண்ணாங்க. ஸோ நான் எனக்கும் இப்போ தான் என்னுடைய ப்ரொடியூசர் பார்த்தார், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படத்தையே பார்த்தார். நான் பார்க்க போகிறேன், ஏன்னா நான் ரெண்டு தடவை மருத கதை சொல்ல அனுப்பிச்சேன், இல்லை இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னாரு. இந்த நம்பிக்கை இருக்குன்றதே சில சமயம் நமக்கு பயம் வரும், ஐயோ கரெக்டாக இருந்தனுமே கரெக்டாக இருந்தனுமேன்றது வந்து நம்ம நம்பிட்டாங்க, பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படம் பார்த்தார். படம் பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி வந்து எனக்கு கை கொடுத்து கட்டி பிடிச்சி வந்து பாராட்டினார், சார் என்னுடைய முதல் படம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன், எங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு ஒரு அருமையான படம் எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொன்னார். படத்தை பற்றி நாங்கள் ரொம்ப பேச முடியாது, ஸோ அதனால் நான் ரொம்ப சொல்ல முடியல. ஏன்னா அதனால தான் எல்லாருமே சீக்கிரம் பேசிட்டு போயிடுறோம், ஏன்னா படம் தான் பேசணும். இந்த படத்தில் என்னென்னா வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வயலன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அசுரவதம் படம் டைட்டிலே வந்து கதை சொல்லும். ஸோ அசுரனை வதம் பண்ணுறது தான். ஸோ ஒரு வில்லனுக்கும் ஒரு நல்லவன் கட்டவன் ரெண்டு பேர் பற்றின ஒரு விஷயந்தான். அந்த வதம் சரியாக இருக்கும், அது வந்து ஆடியன்ஸும் பார்க்கும்போது இது கரெக்டான ஒரு இது தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு சோஷியல் இஷ்யூ இருக்குது. ஸோ அது சொல்லும்போது தான் மருது பண்ணி இந்த கதை சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப இது இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்துக்கு இது தேவை, அந்த விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த கமர்ஷியலுக்குள்ளே இதுவும் வச்சு ஒன்று போகிறது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து கல்ஃபில் வேலை பார்க்குற ஒருத்தன், கட்டட வேலை பார்க்குற ஒருத்தன், குடும்பத்தை விட்டுட்டு கட்டட வேலை பார்க்க போகிற ஒருத்தனோட லைஃப் தான் இந்த படம். ஸோ அவனால் இங்கே ஊருக்கு வந்த பிறகு அவன் லைஃப் எப்படி இருக்குன்றது தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து உறுதுணையாக எல்லாமே இருந்தாங்க. அப்புறம் இந்த படம் சொல்லும்போது, கதை சொல்லும்போது ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயின்லாம் நடிப்பாங்களான்னு முதல் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கல்யாணமான பொண்ணு, ஏன்னா இந்த படத்தில் டுயட் இல்லை, இப்போ எதுவுமே கிடையாது, பாட்டு இல்லை, எதுவுமே கிடையாது, மாண்டேஜஸ் சாங் தான் அப்படின்னும். ஸோ ஹீரோயின்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது அந்த இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு, ஏன்னா படம் பார்க்கும்போது ஒரு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நந்திதா வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனே ரொம்ப அற்புதமாக, அது அவங்க இன்ட்ரொடக்ஷனே பயங்கரமாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் அவங்க பண்ணதுக்கு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ யாரும் என்னென்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணோம், எல்லாம் யோசித்த சமயம், ஏன்னா அந்த கேரக்டர் பண்ண மாட்டாங்க, நானே அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஹீரோயின்ஸு, போய் இப்படி இந்த கேரக்டர் பண்ண சொன்னீங்கன்னா இப்படி ஒரு இது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு ஆக்ஷன் தான் காமிக்கணும். அது ஃபேமிலி ஒரு எபிசோட் இருக்குது, அது குடும்பம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எபிசோடாக இருக்குது, அது காமிக்காமல் நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மியூசிக் டைரக்டருக்கு நான் சொன்னோம், ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப, ஏன்னா ஆக்ஷன் தெரியும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம், அதை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அது நான் வந்து கோவிந்த் பண்ணனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ திலீப் படம் மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர். அப்புறம்
ஒரு படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு வில்லன் ரொம்ப முக்கியம், வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால், பவர்ஃபுல்ன்றதை வில்லன் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பண்ணால் தான் ஹீரோ நிற்க முடியும். ஸோ நான் இந்த படத்தில் ஒரு தூரம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா வில்லன் ரொம்ப இது பண்ணணும். இந்த கேரக்டரும் நீங்கள் படம் பார்த்துட்டு அவரெல்லாம் திட்டுவீங்க, அப்படி ஒரு கேரக்டர் தான் இருக்கும், அது படம் பார்க்கும்போது தெரியும், எல்லாருமே திட்டுவாங்க, நானே திட்டுறேன் படம் பார்த்துட்டு. ஸோ அப்படி ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரும் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதை வந்து எனக்கு யார் யார்னு யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, வசுமித்ரா ஒரு எழுத்தாளர், ஸோ இந்த கதையை இப்படி ஒரு கேரக்டர் அவர் புரிஞ்சுக்குவார், ஸோ அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். ஸோ வசு சார்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு நான் கிடாரியில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஸோ இதுலேயும் என் மேலே அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, பண்ணார். படம் வந்த படம் தான் தெரியும், அந்த பயம், அந்த கத்தல், அந்த கூச்சல் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். நான் நல்லா இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்னோடய வில்லன் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்ததுனால தான் நான் நல்லா பண்ணியிருக்கேன்றது வரும். ஸோ நான் பண்ணவே இல்லை, அவர் என்ன பண்ண வச்சார், அங்கே ஆப்போசிட்டாக அவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக பண்ணால தான் அந்த இது இருந்தது. ஸோ அப்படி இப்படி ஒரு படத்தை இழுத்துட்டு வந்திருக்கோம். இந்த படம் நிறையா விஷயங்கள் நாங்கள் பேச முடியாது, நல்லா சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறையா இது மாற்றி பண்ணியிருக்கோம், படம் பாருங்கள். ஸோ என்னுடைய ப்ரொடியூசர், என்னோடய டைரக்டர் மருதுபாண்டிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன், பிரேம், அப்புறம் என்னோட நண்பன் கதிர், அவங்களாம் வர முடியல. ஸோ எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரீசனாக இருக்காங்க, டைரக்டர் சசி சார், கதிர், எல்லாருமே வந்து டிசைட் பண்ணி நந்திதா பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி, சினிமாட்டோகிராஃபர் பிரேம், அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட சொல்லி, ஐஸ்வர்யா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஐஸ்வர்யா, பிரேம், கதி சார், சசி சார், டைரக்டர், எல்லாருக்கும், அண்ட் ஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு. பிகாஸ் நீங்கள் போஸ்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் லுக்கில் இருக்கணும். ஸோ எப்போவுமே என்னோடய ஏஜுக்கு யங்காக இல்லை நான் மெச்சூர்டாக நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான படம், நீங்கள்லாம் படம் பார்த்தா தெரியும், அந்த எமோஷன் ஆகட்டும், அந்த இன்டென்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து என்னால் பண்ண முடியும்னு டீம் டிசைட் பண்ணி எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சசி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், பிகாஸ் இங்கே பார்த்த மாதிரி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்கோம், அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ நான் கான்ஷியஸாக தான் போனேன், பிகாஸ் இஸ் அ டைரக்டர் கம் ஆக்டர், ஸோ அந்த கான்ஷியஸ் எனக்கு இருந்தது. அண்ட் டைரக்டர் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து இந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 ரேண்டமாக படங்கள் பண்ணுறதை விட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். 7 ஸ்க்ரீன்ஸ் ஃபிலிம்ஸ் லலில் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது சசி சாருக்கு ரொம்ப முக்கியமான படம், ஏன்னா அவர் நிறைய கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தாலும் இது வந்து இது வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு சசி சாரோட இது வந்து கிட்டத்தட்ட 5வது 6வது 7வது படம் நினைக்கிறேன். ஈசன், போராளி, சுந்தரபாண்டியன், வெற்றிவேல், கிடாரி, மலையாளத்தில் மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த படம், அசுரவதம். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா படத்துக்குமே ஒரு தனித்துவம் அவருக்கு கொடுத்துருக்கோம், அவரும் அதை ஏற்றுக்கிட்ட பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது. டைரக்டர் சார் மருதுபாண்டி சார், எனக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கிரிப்டை கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஸ்க்ரீனில் அப்படி இருக்குது. ஒரு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்த படம், ஆக்சுவலாக 49 டேஸ் ஒரே ஷெடியூலில் முடித்த படம். இதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் இருக்கிறது வசு சார், சண்டைன்னா என்னன்னே தெரியாமல் பேனாவை பிடிச்சி எழுதிட்டு இருந்தவர். பட் என்னென்னா அவர் கிடாரியில் நான் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சின்ன சின்ன விஷயமாக சொல்லி கொடுத்து அதை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயம் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பண்ணியிருக்காரு. சசி சாரும் சரி, யாருக்குமே டூப்பே, நான் மேக்ஸிமம் டூப் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், அவங்களையும் மேக்ஸிமம் எல்லோரையும் பண்ண வைப்பேன், எல்லா படத்துலையும் அப்படி தான் பண்ண வச்சுருக்கேன், இந்த படத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு பில்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் ரிலீஸ் பண்ணாங்க, எஸ்ஆர் கதிர் சார். கதிர் சாரோட நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாரி தான் நாங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணுவோம். குமார் சார், டைரக்டர் குமார் சார்,
இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படம் நிறைய சோஷியல் அவேர்னஸ் படத்தில் இருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் இது நடக்குது, ஏன் இது எதுக்காக இவங்க சண்டை போட்டாங்க. வயலன்ஸில் இருந்தாலும் அந்த வயலன்ஸுக்கான அர்த்தம் அந்த அடுத்த சீனில் அது கன்வே ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியோட போய் படத்தை பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஃப்ரெண்டு பிரேம் 96 படத்தோட டைரக்டர் பிரேம் தான் சார்ட் அந்த கதை சொல்ல வச்சான் வந்துட்டு. சார் கதை படித்து அப்படியே அந்த படம் ஆரம்பிச்சு வந்துட்டு முதல்ல அவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரேம் வந்துட்டு. அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரசிமா சார் பெரிய ஹீரோட்ட நம்ம டைட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு சுட்டி ஸ்பாட் போக வரைக்குமே இருந்துட்டு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் சுப்ரமணியம் மாதிரி ஒரு பயமான படத்து ஒரு டைரக்டர் ப்ளஸ் ஆக்டர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துட்டு வந்துட்டு நான் ஸ்பாட்டு போய் ஷூட்டிங் முடிவாக இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு அந்த மாதிரி தான் டீல் பண்ணுவேன் எல்லாத்தையுமே வந்துட்டு. அந்தளவுக்கு ஒரு அன்பாக இதான் நடந்தோம், யாருமே ஒரு சின்ன வருஷத்தோட மனசு வர மாதிரி நடந்துக்க மாட்டார் எப்பயுமே வந்துட்டு. அதனால அப்படியே ஒரு அந்த ஒரு அன்புலேயே தான் அந்த அன்பு நாள் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்துட்டு. அப்புறம் இந்த படத்தை பற்றி என்ன சொன்னால் இந்த படம் சசிகலா தவிர இன்னும் ரெண்டு ஹீரோ இருக்காங்கன்னு நான் நம்புறேன் ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து சாரி டைலாக்கே கம்மி ஒட்டுமே அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்துட்டு. ஸோ அந்த டைலாக் கம்மியாக வந்துட்டு கதையை விசுவலாகவும் மியூசிக்காகவும் சொல்ல வேண்டிய தேவை ரொம்ப கட்டாயம் இந்த படத்துக்கு இருந்துச்சு வந்துட்டு. அது கதிர் சாரும் கோவிந்தமன் மியூசிக் ரெண்டுமே பயங்கரமாக அவாரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்துட்டு. உங்கள் படத்தை பார்த்தா தெரியும் விசுவல் அவ்வளோ தனியான விசுவல்ஸ் இந்த படத்தில் இருக்கு வந்துட்டு. மியூசிக்காகவும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கோவிந்தமன் வந்துட்டு. அப்புறம் வசுமித்ரா வந்துட்டு இந்த படத்தில் ஒரு ரைட்டர் அவர் பேசிக்கிறேன் வில்லன் ஆக்ட் பண்ணுற அந்த படத்தில் அப்படி கிடாரின் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் மெயின் வில்லன் அவர் தான் அடிச்சிருக்காரு வந்துட்டு. என்ன முழு படமும் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒரு சேசிங் அப்படின்னு ஒரு இதாக போயிட்டே இருக்கும் வந்துட்டு. அதில் 50 நாள்னா அவர் ஓடி அந்த விழுந்தடிச்சுட்டு படாபாடு பட்டுருந்தார். ஆனால் அந்த கஷ்டம் தாண்டி அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சு ரொம்ப நல்லா நல்ல அனுபவமாக மாற்றினார் வந்துட்டு. அப்புறம் சுப்ராயன் சார் பற்றி சொல்லணும்னா கதை சொல்லி முடித்தோடனே அந்த ஃபைட்டை ரொம்ப நார்மல் மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன் வந்துட்டு. ஆனால் இந்த கதையோட மூடுக்கு ஃபைட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இந்த கதைக்கு எப்படி ஃபைட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதையை கூடவே ஒர்க் பண்ணுவார் வந்துட்டு. ஒர்க் பண்ணி ஒவ்வொரு சாப்பிட்டு போய் அந்த மூடு மிஸ் ஆகிறாமல் வெளியே போயிடாமல் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் அந்த மூடு மிஸ் ஆகாமல் கரெக்டாக படிச்சு ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு ஃபைட்டு வந்துட்டு. அந்த படம் ஃபைட் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா நீங்களுமே என்ஜாய் பண்ணுவீங்க வந்துட்டு. குமார் சார் அப்படி தான் வந்துட்டு செட்டு மாதிரி இருக்குது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு பாடஞ்ச பில்டிங் படத்தில் வரும் வந்துட்டு. உண்மையிலே பாடஞ்ச இடத்துக்கு உணஞ்ச மாதிரி தான் ஃபீல் இருக்கு வந்துட்டு. அது எங்கேயுமே ஒரு செட் பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது வந்துட்டு. நன்றி தான் அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க வந்துட்டு. அவங்கள்ட சரி ஒரு கொஞ்சம் சின்ன ரோல் தான் அவங்களுக்கு வந்துட்டு. ஆக்சுவலாக அதை சரி கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க நினச்சி வந்துட்டு. ஆனால் ஃபஸ்ட் தான் ஃபஸ்ட்டாக நடிக்கிறப்ப அவ்வளோ மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணாங்க வந்துட்டு. எனக்கு அப்போ ஒரு இதாகிடுச்சு வந்துட்டு. அவங்க ஒரு சின்ன விஷயத்துல கூட இவ்வளோ பயமாக மெனக்கெட்டு நடிக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு வந்துட்டு. இந்த மாதிரி இந்த டீம் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இந்த கதைக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக ரொம்ப நல்லதாக ஒர்க் பண்ணி இதை பயங்கரமாக நல்ல அனுபவம் எனக்கு மாற்றிருக்காங்க வந்துட்டு. படம் பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமாக ரொம்ப நல்ல அனுபவம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ். ஒரு டீம் ஒர்க்கு எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதுக்கான பலன் கிடைக்கும்னா நாங்கள் நம்புகிறோம். இன்னும் உங்கள் கையில் தான் இருக்கு. இது வரைக்கும் ஃபன்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு புது புது வீடியோ காத்துட்ருக்கு.